गुड मॉर्निंग स्टूडेंट्स, वेलकम टू एग्जाम करियर वर्ल्ड। इनके नाम पाकपोना 11th स्टैंडर्ड केमिस्ट्री यूनिट 3 पीरियडिक क्लासिफिकेशन ऑफ एलिमेंट्स इलेक्ट्रॉन अफिनिटी इलेक्ट्रॉन नेगेटिविटी अंत टॉपिक पाकपो इत वन ऑफ द प्रॉपर्टी ऑफ पीरियडिक ट्रेंड्स। ओकेवा इतना पीरियडिक ट्रेंड्सोड इधर प्रॉपर्टी इलेक्ट्रॉन अफिनिटी இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் வென் அன் எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் த ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் இன் இட்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்டா டு ஃபார்ம் இட்ஸ் அனையான். அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, எலக்ட்ரான் வந்து நியூட்ரல் கேசியஸ் ஆட்டமில் போய் வேலன்ஸ் ஷெல்லில் ஆட் ஆகுது, போய் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது ஆனையானாக ஃபார்ம் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. அது அப்போது எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும்ன்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, கிலோ ஜூல் பெர் மோல். என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த வேலன்ஸ் ஷெல் ஆஃப் த ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம். நியூட்ரல் கேசியஸ் ஆட்டமில் ஆட்டம் இருக்குது, அந்த கேசியஸ் ஆட்டமில் எலக்ட்ரான் இஸ் ஆடட் டு த வேலன்ஸ் ஷெல். எலக்ட்ரான் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது ஆனையானாக ஃபார்ம் ஆகுது, அப்போ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அப்படின்னா சொல்கிறது. அதை டிஃபைன் பண்ணுறது எலக்ட்ரான் அஃபினிட்டி. இதை வந்து எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, கிலோ ஜூல் பெர் மோல். ஏ ப்ளஸ் ஒன் எலக்ட்ரான் கிவ்ஸ் ஏ மைனஸ் ப்ளஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா, அதுதான் இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இனிய பீரியட். பீரியட் வைஸ் பார்க்கும்போது எந்த வேரியேஷன் நடக்குது எலக்ட்ரான் அஃபினிட்டிக்குள்ளே. வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இஸ் நாட் சிஸ்டமேட்டிக் இன் கேஸ் ஆஃப் அயன்சேஷன் எனர்ஜி. அயன்சேஷன் எனர்ஜி மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டியில் இருக்காது. அஸ் வி மூவ் ஃப்ரம் அல்கலி மெட்டல் டு ஆலோஜன் இன் த பீரியட். அல்கலி மெட்டல்லேருந்து ஆலோஜன் வரைக்கும் பார்க்கும்போது, அந்த பீரியட் வைஸ் பார்க்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி என்ன சொல்கிறாங்க, இன்க்ரீஸாக இருக்குமா? அல்கலினா ஃபஸ்ட்டு குரூப் சொல்லுவாங்க, ஆலோஜன் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க, 17th குரூப் ஆலோஜன் ஃபேமிலி. அது வரைக்கும் பார்க்கும்போது எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸாக இருக்கனால அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் வில் பி மோர். அப்போ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து நிறையா ரிலீஸ் ஆகுது. திஸ் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் த நியூக்ளியர் சார்ஜ், டிக்ரீஸ் இன் த சைஸ் ஆஃப் த ஆட்டம். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸாக இருக்குது, சைஸ் ஆஃப் த ஆட்டம் ஆட்டமோட சைஸ் கம்மியாக இருக்கிறனால. However, in case of elements such as beryllium, nitrogen, the addition of extra electron will disturb the electronic configuration. They have almost zero electron affinity. Beryllium, nitrogen, இந்த மாதிரி சில எலமெண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் போய் ஆட் ஆகும்போது அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அந்த ஸ்டேபிள் ஆனது வந்து டிஸ்டர்ப் ஆகுதாம். அப்போ அதனால் அதனால் ஜீரோ எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து அந்த கிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி அலாங் ஃபஸ்ட் பீரியட். வேரியேஷன் பாருங்கள், லித்தியம், பெல்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், நியான், இதுக்கெல்லாமே வேரியேஷன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நோவல் கேஸ் ஆஃப் ஸ்டேபிள் என்எஸ் டு NP6 கான்ஃபிகரேஷன், அது அடிஷன் ஆஃப் ஃபர்தர் எலக்ட்ரான் இஸ் அன்ஃபேவரபிள் அண்ட் ரெக்வயர் எனர்ஜி. நோவல் கேஸ் ஸ்டேபிளாக இருக்கனால அடிஷன் ஆஃப் எந்த ஒரு எலக்ட்ரானும் ஆட் ஆக முடியாது. ஆலோஜன் ஆஃப் ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், ஆலோஜனோட ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்கிறாங்க, NS2 NP5, ரெடிலி அக்செப்ட் அன் எலக்ட்ரான் டு கெட் த ஸ்டேபிள் நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன்னா அந்த ஆலோஜன் குரூப் எலமெண்ட் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிச்சுன்னா, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிச்சுன்னா அது ஸ்டேபிளான நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரி மாறிடுமா. அப்போ ஒரு எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகுமா, நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் மாதிரி அது ஸ்டேபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ஃபோர் இன் ஈச் பீரியட் ஆலோஜன் ஹாஸ் ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி, ஹை நெகட்டிவ் வேல்யூ. ஆலோஜன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இன் ஈச் பீரியடில் சரிடா. அதுதான் அப்போ அஃபினிட்டினால என்ன, நெகட்டிவ் வேல்யூவாக இதான மாறுது. ஏன்னா ஆனையானால் தான் மாறுது, ஆனையானா என்ன நெகட்டிவ். இப்போ ஆனையானா மாறினால இது என்ன சொல்கிறாங்க, ஹை நெகட்டிவ் வேல்யூன்றத சொல்கிறாங்க. இன் பீரியட் வைஸ் பார்க்குறோம், வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் பீரியட். இப்போ வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன் குரூப், குரூப் வைஸ் பார்க்கும்போது அஸ் வி மூவ் டவுன் த குரூப், குரூப் வைஸ் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீஸாக இருக்கும். இட் இஸ் டியூ டு இன்க்ரீஸ் இன் த அட்டாமிக் சைஸ், சைஸ் ஆட்டமோட சைஸ் இன்க்ரீஸாக இருக்குது. அதே மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட் ஆஃப் இன்னர்ஷியல் எலக்ட்ரான்ஸ், இன்னர்ஷியல் எலக்ட்ரானோட ஷீல்டிங் எஃபெக்ட் இன்க்ரீஸாக இருக்குது. அவ்வவர் ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஆஃப் லோயர் அஃபினிட்டி தன் சல்ஃபர் அண்ட் குளோரின். சல்ஃபர் அண்ட் குளோரினை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் என்ன சொல்கிறாங்க, அஃபினிட்டி லோயராக இருக்கும். The size of oxygen and fluorine are comparatively small and they have high electron density. Oxygen ku fluorine atom oda size enna solranga
ஸ்மாலாக இருக்குமா. எலக்ட்ரான் டென்சிட்டின்றது அது ஒரு மெஷர்மெண்ட்டை அதை வச்சு என்ன பண்ணுவாங்க, கால்குலேட் பண்ணுவாங்க. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, அதை வச்சு அதில் வந்து எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்றதை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்காம். மோரோவர் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆடட் டு ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின் ஹஸ் டு பி அக்காமடேட்டட் இன் த 2B ஆர்பிட்டால் விச் இஸ் ரிலேட்டிவ்லி கம்பேக்ட் கம்பேர்ட் டு த என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரின்லேயும் 2P ஆர்பிட்டலில் போய் எக்ஸ்ட்ரா ஆன எலக்ட்ரான் போய் ஆக்குப்பை பண்ணும்போது வென் கம்பேர்ட் டு த 3P ஆர்பிட்டல் ஆஃப் சல்ஃபர் அண்ட் ஃப்ளூரினா. 3P ஆர்பிட்டால் சல்ஃபருக்கும் ஃப்ளூரினோட 3P ஆர்பிட்டால் பார்க்கும்போது கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரினாஸ் லோயர் எலக்ட்ரான் அஃபினிட்டி தந்த ரெஸ்பெக்டிவ் குரூப் எலமெண்ட் சல்ஃபர் அண்ட் குளோரினா. சல்ஃபர் அண்ட் குளோரின் அதை விட என்ன சொல்கிறாங்க, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் லோயரான எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்குமா. ஏன்னா இது வந்து 3P ஆர்பிட்டால் இருக்குது, ஆக்சிஜன் ஃப்ளூரினும் 2P ஆர்பிட்டால் அது வரைக்கும் தான் அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஏன்னா அட்டாமிக் நம்பர் தானே, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8, ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்ன 8, ஃப்ளூரினோட அட்டாமிக் நம்பர் 9. அதே மாதிரி சல்ஃபரோட அட்டாமிக் நம்பர் 16, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. அப்போ இருக்கிறனால என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க, ஆக்சிஜனுக்கும் ஃப்ளூரினுக்கும் லோயரான எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும், சல்ஃபர் அண்ட் குளோரினுக்கு கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஆக்சிஜன் ஃப்ளூரினுக்கு லோயர் எலக்ட்ரான் அஃபினிட்டி இருக்கும்ன்றதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதுதான் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரான் அஃபினிட்டி அலாங் ஃபஸ்ட் பீரியட். ஃப்ளூரின், குளோரின், ப்ரோமின் இந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினா என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அ ரிலேட்டிவ் டெண்டன்சி ஆஃப் எலமெண்ட் ப்ரெசன்ட் இன் த கோவேலண்ட்லி பாண்டட் மாலிகுல் டு அட்ராக்ட் த ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். என்ன சொல்கிறாங்க, அது வந்து கோவலண்ட் பாண்டிலாக இருக்கும் அந்த மாலிகுல், அது என்ன பண்ணுமா, எலக்ட்ரான் வந்து ஷேர் பண்ணிவிட்டு கோவலண்ட் பாண்டாக ஃபார்ம் ஆயிரும் அந்த எலமெண்ட்டு. அதுதான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னு சொல்கிறது. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டின்னா என்ன, ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ சோடியம் குளோரின் பார்த்தீங்கன்னா, சோடியம் குளோரின் கம்பேர் பண்ணும்போது சோடியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்ன, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் வந்து 17. இப்போ சோடியம் வந்து 11, அதை வந்து எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்னா 2, 8, 1, இது 2 + 8 = 10, 10 + 1 = 11. இப்போ குளோரின் 17னால 2, 8, 7 இப்படி எழுதுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கே ஷெல்லில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கணும், எல் ஷெல்லில் 8, அதுக்கப்புறம் MN அந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கும். அதைப்படி பார்க்கும்போது 2, 8, 1 சோடியம், 2, 8, 7. அப்போ இது என்ன பண்ணும், இது கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகணும். இது வந்து என்ன, சோடியம் வந்து 2 செல் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிருக்கு. இந்த எம் செல்லில் மட்டும் என்ன இருக்குது, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் குளோரின்லனா இதுவும் 2 செல் கம்ப்ளீட் ஃபில்ட் ஆகிருக்கு, இது ஒன்று மட்டும் இருக்குது. அப்போ இது வந்து ஒன்று இங்கே கொடுத்துருச்சுன்னா இதுவும் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், சோடியம் NaCl-ஆ. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரான் கொடுத்துரும், அதனால் இங்கே மைனஸாக மாறிடும். இது என்ன, அது கொடுத்தனால இங்கே ப்ளஸ் ஆயிரும். அதனால் Na+Cl- சோடியம் குளோரைட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரான் கொடுக்கறனால அந்த இதுக்குள்ளே கோவலன்ட் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இதை தான் என்ன சொல்கிறாங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வாங்கி ஷேர் பண்ணிக்குது, எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கிட்டு ஒரு கோவலன்ட் பாண்ட் மாதிரி அந்த எலமெண்ட்டுக்குள்ளே ஃபார்ம் ஆகுது. அதுதான் இதை டெஃபினேஷனாக சொல்லியிருக்காங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஓகேவா, இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இஸ் நாட் அ மெஷரபிள் குவான்டிட்டி, அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கில்ஸ் ஆர் அவைலபிள் டு கேல்குலேட் இட்ஸ் வேல்யூ. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியாது, அதுக்குன்றது ஒரு ஸ்கேல் மாதிரி ஃபிட் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். ஒன் சச் மெத்தட் வாஸ் டெவலப் பை பவுலிங். பவுலிங் என்ன பண்ணார், இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்காண்டி அவர் ஒரு கால்குலேஷன் வேல்யூ மாதிரி கொண்டு வந்தார். அசைன் த ஆர்பிட்டரி வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஃப்ளூரினார் 2.2 and 4.0. நம்ம இந்த டேப்லெட் காலம் பார்ப்போம், இதுதான் வந்து அவர் பவுலிங் க்ரியேட் பண்ணுற பவுலிங் ஸ்கேல் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் அதோட வேல்யூ இருக்கும், இதை நீங்கள் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் அந்த வேல்யூ, அந்த வேல்யூவில் வச்சு தான் இங்கே கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஹைட்ரஜனுக்கு ஃப்ளூரினோட வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 2.2 and 4.0. பேஸ்ட் ஆன் திஸ் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ ஃபார் அதர் எலமெண்ட்ஸ் கேன் பி கால்குலேட்டட் யூசிங் த
following expression அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்காங்க என்ன ஃபார்முலானா இதுதான் அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஃபார்முலா எக்ஸ் ஏ மைனஸ் எக்ஸ் பி ஈக்குவல் டு 0.182 ஸ்கொயர் ரூட் இஏபி மைனஸ் இஏஏ இன்ட்டு இஏபி இபிபி 1/2 இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஏபி இஏஆர் இஏஏ இபிபி எல்லாமே பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஆஃப் ஏபி ஏபியோட பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி ஏ டூ பி டூன்றதை மாலிகுல்ஸ்னு சொல்கிறாங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எனி கிவன் எலமெண்ட் இஸ் நாட் எ கான்ஸ்டன்ட் அதோட எலக்ட்ரோ நெகட்டிவ் என்ன சொல்கிறாங்க கான்ஸ்டண்ட்டாக இருக்காது அந்த வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா அந்த கோவலண்ட்லி பவுண்டாக இருக்கலாம் அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அந்த வேல்யூ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ப்ரெடிக்டிங் த நேச்சர் ஆஃப் த பாண்ட் ஏன்னா பாண்டை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ ஒரு இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த இதை எழுதிட்டு இந்த ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலாவில் இஏபி இஏஏ இபிபினா என்னவும் ஏ டூ பி டூனா என்னன்னு மட்டும் நீங்கள் எழுதினா போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன பீரியட் பீரியட் வைஸ் பார்க்கும்போது அதோட வேரியேஷன் என்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜெனரலி இன்க்ரீசஸ் அக்ராஸ் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இன்க்ரீஸாக இருக்குது பீரியடில் அஸ் டிஸ்கஸ் ஏர்லியர் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் இந்த பீரியட் பீரியட் வைஸ் பார்க்கும்போது அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்குது இந்த அட்ராக்ஷன் பிட்வீன் வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் த நியூக்ளியஸ் இன்க்ரீஸஸாக வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸும் இன்க்ரீஸாக இருக்குது அட்ராக்ஷன் ஹென்ஸ் த டெண்டன்சி டு அட்ராக்ட் த ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இன்க்ரீஸஸாக அப்போ என்ன பண்ணால் எலக்ட்ரான் ஷேர் பண்ணுறதும் இன்க்ரீஸாக இருக்கிறனால ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இன்க்ரீஸாக இருக்கனால அப்போ என்ன ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட அட்ராக்ஷன் என்ன சொல்கிறாங்க இன்க்ரீஸாக இருக்குமா அதனால தேர்ஃபோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ் இந்த பீரியட் அதனால என்ன சொல்கிறாங்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பீரியட் வைஸ் பார்க்கும்போது இன்க்ரீஸாக இருக்கும் இதை சொல்கிறாங்க இதான் வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆனாங்க த ஃபஸ்ட் பீரியட் இது மாதிரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டினியாக குரூப் குரூப் வைஸ் பார்க்கும்போது அதோட வேரியேஷன் என்னென்ன எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜெனரலி டிக்ரீஸ் டவுன் த குரூப் குரூப் வைஸ் பார்க்கும்போது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிக்ரீஸாக இருக்கும் அஸ் வி மூவ் டவுன் த குரூப் அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸஸா அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸாக இருக்குது நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் டிக்ரீஸஸா நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாங்க டிக்ரீஸாக இருக்குன்றத சொல்கிறாங்க அதனால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க டிக்ரீஸாக இருக்கும் ஏன்னா நியூக்ளியர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிக்ரீஸாக இருந்தால் இங்கே ஷேர் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்க முடியாது அதனால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன சொல்கிறாங்க டிக்ரீஸாக இருக்குன்றதை சொல்கிறாங்க நோபல் கேஸ் ஆர் அசைன் ஜீரோ எலக்ட்ரிவிட்டி நோபல் கேஸ் என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஜீரோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ ஆஃப் எலமெண்ட் ஆஃப் எஸ் பிளாக் ஸோ த எக்ஸ்பெக்டட் டிக்ரீஸிங் ஆர்டர் இந்த குரூப் எக்ஸப்ட் 13 and 14 குரூப் ஆல் அதர் பி பிளாக் எலமெண்ட் ஃபாலோ த எக்ஸ்பெக்டட் டிக்ரீஸ் ட்ரெண்ட் இன் த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி 13 and 14 குரூப் விட மித்த எஸ் பிளாக் அண்ட் பி பிளாக் எலமெண்ட்ஸ் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க இது வேரியேஷன் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அலாங் த ஃபஸ்ட்டு குரூப் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு எலக்ட்ரான் அஃபினிட்டி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்துரும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு கண்டினியூவாக பார்க்கலாம் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்